Hello students, in the video 12th chemistry unit 8 ionic equilibrium acid base பத்தி Arrhenius என்ன சொன்னாரு அப்படிதா பார்க்க போறோம். Acid base பத்தி முதல்ல ஒரு கான்செப்ட் சொன்னது வந்து Arrhenius தான். அவரோட கான்செப்ட் படி acid அப்படிங்கிறது ஒரு acid இருக்குனா அது வந்து தண்ணியில கலக்குறோம். அதாவது aqueous solution ஆ மாத்தும் போது அந்த தண்ணியில வந்து H+ ions கொடுத்துச்சுனா அதுதான் வந்து acids னு சொன்னாரு. For example, பாத்தீங்கனா இப்ப HCl இருக்கு. HCl வந்து எடுத்து தண்ணில கலக்குறோம். H2O. இப்போ இது என்ன ஆகும்? H+ ions கொடுக்கும். Plus Cl- இல்லையா? சோ இந்த மாதிரி H+ ions கொடுக்க கூடியது தான் வந்து acid னு சொன்னாரு. இப்போ இன்னொரு acid H2SO4 sulfuric acid இருக்குனா இத நம்ம தண்ணில கலக்கும் போது 2H+ 2 hydrogen இருக்குலையா so 2H+ plus SO4 2- so இதுல H+ ions கிடைக்குது so sulfuric acid வந்து ஒரு acid இல்லையா இப்போ HNO3 எடுத்துட்டோம் அப்படினா இது எப்படி புரியும் H+ ஆவும் NO3- ஆவும் பிரியும் இந்த மாதிரி எந்தெந்த காம்பவுண்ட் வந்து aqueous solutionல வந்து H+ ions கொடுக்குதோ அது எல்லாமே வந்து acid னு சொன்னாரு இந்த சொல்யூஷன் வந்து H3O+ னு சொல்வாங்க. ஏனால வந்து H2O னா வாட்டர் அதல H+ வந்து அதிகமா இருக்குலையா அதனால H3O+ னு சொல்வாங்க. இப்ப பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதே தண்ணியில வந்து பேஸ வந்து mix பண்ணோம்னா அதல வந்து OH- ions வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படினா அதுதான் வந்து பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ NaOH இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் NaOH இது வந்து aqueous solutionல தண்ணியில கரைக்கும் போது நமக்கு Na+ ஆவும் OH- ஆவும் பிரியும் சோ அதுல OH- இருக்கு இல்லையா சோ OH- இருந்தா அது வந்து பேஸ் னு சொன்னாரு KOH H2O ல போடும்போது K+ ஆவும் OH- ஆவும் பிரியுது சோ OH- இருக்கு இது கால்சியம் ஹைட்ராக்சைடு H2O இது எப்படி பிரியும் கால்சியம் 2+ ஆவும் 2OH- ஆவும் பிரியும் So, in the madri, aqueous solution, OH- ions kuduthuchina, adellame base. So, Arrhenius enna sonarna, acid abdingirathu, aqueous solution, H+ ions tharunum. Base arundhuchina, adu vandu OH- ions tharunum. Abdingirathu avar sonna concept. Adutthada, Arrhenius concept odiye limitations paapo. Ippo ivar sonnad ellame vandu aqueous solution. Illiya? Aana, oru non-aqueous solution la, in the acidum base, eppadi behave pannum. அப்படிங்கிறத வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல நான் அக்வஸ் சொல்யூஷன் என்னது தண்ணியை தவிர மற்ற காம்பவுண்டை தான் நான் அக்வஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அசிட்டோன் டெட்ரா ஹைட்ராஃபியூரான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற காம்பவுண்டில் இந்த ஆசிட்டும் பேஸும் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற எந்த எக்ஸ்பிளனேஷனும் இந்த Arrhenius கான்செப்டில் இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ H+ அயன்ஸ் கொடுத்துச்சுன்னா ஆசிட்னு சொன்னார் இல்லையா ஆனால் BF3 இது பார்த்தீங்கன்னா ஆசிட்டாக செயல்படுது ஆசிட்டுக்கு என்ன மாதிரியான பண்புகள் இருக்கோ அது எல்லாமே வந்து இது ஃபாலோ பண்ணுது ஆனால் இதில் H+ அயன்ஸே கிடையாது அப்போ வந்து கான்ட்ரடிக்டாக இருக்கு இல்லையா இதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை அதே மாதிரி அமோனியா அமோனியா அப்படிங்கிறது ஒரு பேஸ் ஒரு பேஸுக்கு என்ன மாதிரியான பண்புகள் இருக்கோ அது எல்லாமே அமோனியாவுக்கு இருக்குது ஆனால் இதுக்கிட்ட OH- அயன்ஸே கிடையாது அவர் சொன்னது என்னது OH- அயன்ஸ் கொடுத்துச்சுனா தான் அது பேஸ்னு சொன்னார் இல்லையா ஆனால் அமோனியா கிட்ட OH- இல்லை இருந்தாலும் அது பேஸாக செயல்படுது ஸோ இது ரெண்டு தான் வந்து Arrhenius கான்செப்டோடைய லிமிட்டேஷன்ஸ்